காலையில் இன்றைக்கி வந்து ஒரு 15,000 ரூபா இல்லாமல் ஒரு ஆள் இருந்தாலும் வர்றதில்லை. வந்தாலும் வந்து நாம் நம்ம நினைச்ச மாதிரி பண்ணுறதில்ல. மொபிடெக் சேவை வந்ததுலேருந்து கூட நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுது எல்லாம். இந்த மொபிடெக் போட்ட ரிசல்ட் வந்து பொள்ளாச்சிக்கு ஈக்குவலாக அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 500 கிராம் 550 கிராம் ஈஸியாக வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த 500 கிராம் ஈஸியாக டச் பண்ண நம்பிக்கை இருக்குது. என் பேர் ராஜசேகரனுங்க. நான் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் பெத்தாம்பாளையத்தை சேர்ந்தவங்க. நான் வந்து 1981 கல்லூரி முடிச்சுட்டு நான் பிஎஸ்சி பட்டதாரி கல்லூரி முடிச்சுட்டு இங்கே வந்தேன். வரும்போது எனக்கு அதெல்லாம் பேரன் லேண்டு அதெல்லாம் ஒன்றுமே தோப்பு இல்லாமல் இருந்த காலத்தில் நான் அந்த தோப்பெல்லாம் உருவாக்கினேன். உருவாக்கி அப்போ வந்து இல்லை ட்ரிப் சிஸ்டம் போனான்னு சொல்லி ட்ரிப் சிஸ்டம் போனேன். ட்ரிப் சிஸ்டம் போகும்போது அன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 மரம் 200 மரம் தண்ணி வாயணும். அன்றைக்கி உள்ள ஓரளவுக்கு லேபர் இருந்தாங்க, பாய்ச்சிட்டு இருந்தோம். நாலடியில் லேபர் ஷார்ட்டேஜ் வந்தது. தென்னை மரம் பெருசாகிடுச்சு, ஒரு காப்பு வந்து லேபர் ஷார்ட்டேஜ் வந்தது. அப்போது மொபிடெக்காரர் வந்தாங்க, இப்போ ஒரு 3 வருஷமாக வந்தாங்க. வந்து பார்த்தாங்க. அப்போ எனக்கு பேரத்தில் மூலம் தெரிஞ்சுட்டு வந்து அவங்களை பார்க்க சொன்னேன். பார்த்துட்டு அவங்க சிரமமாக இருக்குன்னா வால் உள்ள ஒவ்வொரு பக்கம் இருக்குது, இல்லை ஒருங்கிணைச்சு ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ அந்த சிரமத்தில் வந்து பண்ணிக்கலான்னு வச்சுருந்தோம். அந்த பழைய சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் போகணும்னு வச்சுங்க, ஒரு கேட்டால் நீ கூட்டு போவோம், வந்துடலான்னு போவோம், வர முடியாது. அந்த தண்ணி ஒரே கேட்டால் 3 மணி நேரம் பாஞ்சிட்ருக்கும், வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் டெய்லி ரொட்டேஷனாக பாஞ்சு வராது. இந்த காலகட்டத்தில் அப்புறம் இவங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கும் ஒரு தடவை வந்தாங்க, வந்து பண்ணி கொடுக்குன்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் மாற்றுங்க, சிஸ்டத்தை மாற்றி கொடுன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம போயிட்டு நெட் ஆஃப்னு ஒரு கம்பெனி, இஸ்ரேல் கம்பெனி, அந்த சிஸ்டத்தை பண்ணி எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ஒரே இடத்துல இந்த ஒரு பக்கம் 6 வால்வு, ஒரு பக்கம் 2 வால்வு, 8 வால்வில் பண்ணி கொடுத்தேன். 8 வால்வு பண்ணி கொடுத்தேன். பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து சரி செட் பண்ணி கொண்டு பண்ணாங்க. இது பண்ணதுன்னு எனக்கு இன்னும் என்ன சௌகரியமா, இதில் வந்து 2 டைப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சைக்கிளிங் டைமர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து ஆர்டினரி கொடுத்துருக்காங்க. சைக்கிளிங் டைமர்னால் ஒவ்வொரு வால் வந்து இப்போ இந்த 8 வால்வு வந்து ஒரு மணி நேரமாக 1.5 மணி நேரம் செட் பண்ணி முதல்ல சொல்லிட்டோம்னா வந்து எந்தெந்த வால் எந்த டைம் சொல்லணும் செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த சைக்கிளிங் டைமர் வந்து 8 வால் முடிஞ்சோடனே ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆனோடனே அடுத்தது ஸ்டார்ட் டைம் கேட்கும், 10 மணி நேரமா எவ்வளோ நேரம் ஒன்று, அந்த 10 மணி நேரமாக நம்ம தண்ணி இருக்கிற பொறுத்து பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம்னா நான் மேனுவல் போர்டுக்கு போய்க்கலாம். நான் இப்போ மேக்ஸிமம் நான் சைக்கிளிங் போட்டு கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் மேனுவல் போர்டுக்கே போயிடுறேன். மேனுவல் போர்டுக்கு போகும்போது இப்போ எனக்கு நைட்டெலாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 4 கேட்வால் இருந்தது. அந்த 4 கேட்வால் ஒரு கேட்வால் 250 மரம் இருந்தது. 250 மரம் போது ஒரு த்ரூ அவுட் நைட் நைட்டுக்கெல்லாம் 2 ஃபேஸ் சப்ளை 3 ஃபேஸ் சப்ளை 24 ஹவர்ஸ் 3 ஃபேஸ் சப்ளை இல்லை. 3 ஃபேஸ் சப்ளை வரும்போது நைட் 10 மணிக்கு வரும். அப்போ காலையில் 6 மணி வரைக்கும் ஒரே செக்ஷன் பாஞ்சிட்டு இருந்தால் தண்ணி வேஸ்ட், பாக்கி மரம்லாம் பாஞ்சு வராது. அப்போ நைட் நான் 2 தடவை எழுந்திரிச்சு வந்து செக்ஷனை மாற்றி விட்டு போகணும். அப்போ செக்ஷன் மாற்றிட்டு போகும்போது இருட்டு தான், பயம்தான் இருக்கலாம். இப்போ எங்கள் ஏரியா ஒரு பையன் ஒரு பாம்பு அடிச்சு நைட் இறந்துருக்கிறாப்புல, நைட் தண்ணி மாற்றி விட வந்தது. அந்த பயமெல்லாம் இருக்கத்தான் செய்யும். தான் லைட் எடுத்து போயிட்டு இருந்தோம். அப்புறம் தூக்கு கெட்டு போயிடுது, சிரமமாக இருக்குது. இந்த இதில் சூழ்நிலையும் பார்க்கும்போது இவங்க இதை போட்டு கொடுத்துருக்கும்போது நான் சைக்கிள் டைம் இல்லாமல் மேனுவல் மோடில் பண்ணிக்கிறேன். மேனுவல் மோட் பண்ணி எனக்கு வந்து ஒரு வாலுக்கு 450 மரத்தை 400 மரத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு 450 மரத்துலேயும் வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து 2 வால் 2 கணத்துக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மொபிடெக் எனக்கு வந்து 2 கணத்துக்கு கொடுத்து மாட்டியிருக்காங்க. 2 கணத்துக்கு மாட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் வந்து இந்த கணத்து தண்ணி இல்லை அந்த கணக்கு தண்ணி இருந்தாலும் சொல்லி போட்டுக்கிறேன். எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. வெளியூர் எங்கே போனாலும் சரி, ஒன்றே ஒன்று என்ன வேணும்னா இந்த கார்டு போடுறோம். நெட் கார்டு போட்டால் சரி, இன்றைக்கி எங்கே போனாலும் டெல்லி போனாலும் சரி, நம்ம வேலையை டெல்லி போனாலும் சரி நம்ம அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இன்னொரு செட்டு கொடுத்துருக்காங்க. நாம இல்லையாக்கும் இன்னொருத்தர் ஆப்ரேட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சிஸ்டம் வந்து ஒவ்வொரு விவசாயம் வந்து கண்டிப்பாக அது பெரிய லெவலில் ஒரு 5,000 ரூபா 2,000 ரூபா இருக்குவாங்கலாம் போட்டால் நிம்மதியாக இருக்கலாம். அவங்க நிம்மதியாக இருக்கலாம். உங்களுக்கு ஆள் செலவு பார்த்திங்க அப்படித்தான். நீங்கள் இன்றைக்கி ஆள்லாம் இன்றைக்கி வந்து ஒரு 15,000 ரூபா இல்லாமல் ஒரு ஆள் இருந்தாலும் வர்றதில்லை. வந்தாலும் வந்து நம்ம நினச்ச மாதிரி அவன் பண்ணுறதில்லை. அவன் தண்ணி நாம் எந்த வேலை நீ கூட்டி அவனுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருப்போம். அவன் எந்த வால் நீ கொடுன்னு சொல்லுவோம், நான் ஒரு வால் நினச்சி குடிச்சிடுவோம், அவன் ஒரு வால் நீ கொடுவான். இந்த பிரச்சனையும் ஆளுக்கு இங்கே வேலையே இல்லை. தண்ணி பொறுத்தளவுக்கு மற்றபடி பூடுதல் சுத்தம் பண்ண முடியாது, அவனுக்கு வேலையே இல்லையா. தண்ணி வாங்கிக்கிறது பூரா நம்ம கண்ட்ரோல். இந்த மொபிடெக் சேவை வந்ததுலேருந்து பூரா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுது. எல்லாமே நம்ம கண்ட்ரோல். எங்கேருந்து பார்த்தா சரி, எத்தனை மணிக்கு பார்த்தா சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாக் ரிப்போர்ட் இருக்குது. ஒரு வாரத்தை தண்ணி எங்கெங்கே பாஞ்சதுங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்துடுது. நீங்கள் அடித்து பார்த்தோம்னா ஒரு வாரத்து ரிப்போர்ட், ஒரு வாரமாக தண்ணி எங்கே பாஞ்சுது
ரைட்டு. இப்போ கடைசியாக இல்லை இன்னைக்கு போட்டோம்னா பார்த்துக்கலாம். இன்னைக்கு ரைட் நாமளே மறந்துடுவோம். இன்னைக்கு என்னடா எது எந்த செக்ஷன் பாஞ்சது இல்லையானு எடுத்து அடிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். லாக் ரிப்போர்ட்டில் போனோம்னா தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இந்த வால் பாஞ்சிருக்குது, இவ்வளோ மணி நேரம் பாஞ்சிருக்குது, சரி நம்ம சஃபிஷியண்ட்டாக ரைட் அடுத்த வாழ்க்கை போயிடலாம், அடுத்த வாழ்க்கை நீக்கலாம் அப்படின்னு போகிறோம். இப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ஒரு ரிசல்ட், இந்த மொபிடெக் போட்ட ரிசல்ட் வந்து இன்னொரு இந்த புது பிஞ்சு பாலங்க, இது வந்து காயா வரும்போது எனக்கு ரிசல்ட் தெரியும். இப்போதைக்கு ரிசல்ட் தெரியாது. இப்போ மரம் கொஞ்சம் பச்சையாக இருக்குது, மாற்றம் இருக்குது. இருந்தாலும் இது வந்து இன்னும் அடுத்த இந்த பாலை வெடிச்ச வாழை காப்புக்கு வரும்போது தெரியும். நார்மலாக இங்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு தண்ணி தான் பாஞ்சிட்டு இருந்தது. இப்போ டெய்லி பாயிறதுனால ஒரு காய் வந்து 370 கிராம் 380 கிராம் வந்தது. நான் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பொள்ளாச்சிக்கு ஈக்குவலாக அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 500 கிராம் 550 கிராம் ஈஸியாக வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த 500 கிராம் ஈஸியாக டச் பண்ண நம்பிக்கை இருக்குது. இந்த ஏன்னா தண்ணியில் ரெகுலராக பாயுது பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபார்ம் விசிட் ஆர சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அவங்க எனக்கு 2-3 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. 2-3 பேர் வந்து ரொம்ப விரும்பி வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்படியாப்பா நான் பார்க்கணும் சேர்ந்து பார்த்துட்டு போனாங்க. மொபிடெக் வந்து அதே மாதிரி காஸ்ட் வைஸ் ஒன்று பெருசாக அவங்களுக்கு இல்லை. ஓரளவுக்கு நம்ம எல்லாம் அஃபோர்டபுள் தான். யாருமே நாம் வந்து ஒரு தப்பில் ஒரு எனக்கு வந்து 2 போடுறதுக்கு எனக்கு 1.5 லட்சம் வந்தது. தப்பு இல்லை, 1.5 லட்சம் வரும்போது எனக்கு ஒரு ஆள் கணக்கு போட்டு பாருங்கள். இந்த ஆளுக்கே வேலையெல்லாம் போச்சு, எல்லாம் எங்கன்ட்டு வந்துடுது. அதனால் இது வந்து எல்லோரும் கண்டிப்பாக வந்து இப்போ வெரி ஃபார்மர்ஸ் போகிறான். தென்னை பொறுத்தவரை சொல்கிறேன், மற்ற இது வந்து இவங்க வந்து இன்னுமே வாழைக்கு கடலைக்கெல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சென்சார் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது தென்னைக்கு சூட்டபுளாகன்னு சொன்னாங்க. அந்த சென்சார் வந்து சேட்டலைட்லேருந்து வந்து போது தானே வந்து அப்சர்வ், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியங்கிறாங்க. நீங்கள் அது மாட்டுக்கு வந்து தண்ணியில் அது பாட்டுக்கு ஆனாய் பண்ணிக்கிறாங்க. நான் இதுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டேன். இது கொஞ்சம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். சார் பரவாயில்லன்ட்டு, இது வந்து பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல், எல்லாருமே போடலாம். Subscribe now and press the bell icon. Never miss an update.